பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட உள்ளதை அடுத்து ஆண்டுதோறும் பொங்கலுக்கு இந்த சிறப்பு தொகுப்பு ஆனது வழங்குவதற்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு அரசு எடுத்து வருகிறது. அந்த வகையில் இந்த 2023 ஆண்டு தை பொங்கலுக்கு அரசின் சார்பாக பொங்கல் பரிசாக என்ன அளிக்கப்படும், அதை கொண்டு அந்த பரிசு தொகுப்பு என்னெல்லாம் இருக்கும் என்பது குறித்தெல்லாம் பல்வேறு கேள்விகள் நிலையில் அது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் ஒரு ஆலோசனை கூட்டமும் நடைபெற்றிருந்தது. அதிலே கடந்த பொங்கலுக்கு 21 பொருட்கள் அடங்கிய ஒரு சிறப்பு தொகுப்பு கொடுக்கப்பட்ட நிலையில் இந்த வரும் பொங்கலுக்கு என்னென்ன பொருட்களை எல்லாம் வழங்கலாம் என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருந்தது. அந்த ஆலோசனையின் கூட்டத்தின் தொடர்ச்சியாக 1000 ரூபாய் வழங்குவதற்கு பரிந்துரைக்கலாம், அதே போன்று பச்சரிசி சர்க்கரை வழங்கலாம் என்பது குறித்த ஒரு பரிந்துரைகளையும் அதிகாரிகள் வழங்கியிருந்த நிலையில் இது தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். இந்த 2023 ஆண்டு தை திருநாளை சிறப்பாக கொண்டாடக்கூடிய வகையில் அனைவருக்கும் இந்த நியாய விலைக் கடைகளை சேர்ந்த குடும்ப அட்டைதாரர்கள் ஒவ்வொருவருக்கும் 1000 ரூபாய் ரொக்கத்துடன் 1 கிலோ பச்சரிசி மற்றும் சர்க்கரை வழங்குவதற்கு ஆணையிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மட்டுமல்லாமல் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கக்கூடிய குடும்பத்தினருக்கும் இது அளிக்கப்பட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை 1000 ரூபாய் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் 2.19 கோடி குடும்ப அட்டைதாரர்கள் இதன் மூலமாக பயன்பெறுவார்கள் என்றும், இதன் தமிழ்நாட்டிற்கு அரசுக்கு 2356.67 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படும் என்று தெரிவித்திருப்பதோடு, இந்த பொங்கல் வழங்கக்கூடிய நிகழ்வினை வரும் ஜனவரி 2 சென்னையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைப்பார் என்றும், அன்றைய தினமே மற்ற மாவட்டங்களிலெல்லாம் அமைச்சர்கள் தொடங்கி வைப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த 1000 ரூபாய் வழங்கப்படுவது, பச்சரிசி இது சர்க்கரை எல்லாம் வழங்குவதும், மேலும் 2 முதல் இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பானது வழங்கப்பட இருக்கிறது என்பதையும் நியூஸ் 7 தமிழ் முன்னதாகவே தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.